இயற்கையாய் வாழ்வோம் இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவங்க யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன புடவை கட்டினா ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. புடவை கட்டுறது ஆரோக்கியமானே சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா சுடிதார் போடலாமா இல்லை வேறு மாதிரி உடைகள்லாம் இருக்குதா பெண்களுக்கு ஆரோக்கியமான உடைகள்லாம் அப்படிங்கிறாங்க. எப்போவுமே ரொம்ப இறுக்கமாக போடுற உடைகள் எப்பயுமே வந்து ஆரோக்கியம் கிடையாது. ஆனாலும் புடவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கிளாத் வந்து நல்ல ஆரோக்கியமான கிளாத் இருக்குது. அதாவது காட்டனில் இருக்க சாரீ, காட்டன் சாரீன்றாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஆரோக்கியம். அதாவது நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் காட்டனில் புடவை கட்டுறதுங்கிறது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. ரெண்டாவது, பாடியோட டெம்பரேச்சர் வந்து பெண்களுக்கு வந்து எப்பயுமே உடம்பு குளுமையாக இருக்கணும். அப்போ அந்த பாடி டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். வேர்வை எவ்வளோ வேர்த்தாலும் அந்த வேர்வை வந்து அந்த உறிஞ்சிடறதுனால அவங்க உடம்புல வந்து அதிகமான கழிவுகள்லாம் தங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எல்லாமே கிளாத் உறிஞ்சிரும், சாரீ உறிஞ்சிரும். அதனால் வந்து காட்டன் புடவை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, பட்டு புடவை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட்டு புடவை பார்த்தீங்கன்னா அது இது எந்த அளவுக்கு நம்புவீங்க அப்படின்னு தெரியல. பட்டு புடவைங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர்றது. இது பற்றி எனக்கு ஆராய்ச்சி ஒன்றும் சரியாக தெரியல. ஆனாலும் நம்ம முன்னோர்கள், நம்ம சில மூத்த இயற்கை மருத்துவர்கள்ட்ட நான் இதை பற்றி பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா, ஏன் பெண்கள் வந்து அதிகமாக பட்டு பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில்னா காரணம் இது தான் அப்படின்னு சொல்லி, அதனால தான் வந்து இது மருத்துவ குறிப்பாக சொல்லாமல் பெண்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சில நேரங்கள் ஆண்களும் வந்து திருமண நாட்களில் வந்து பட்டு வந்து வேட்டிலாம் கட்டுவாங்க, பட்டு சட்டைலாம் போடுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். சிறு வயதுலேருந்தே பட்டு புடவை கட்டணும், பட்டு பாவாடை போடணும், இந்த மாதிரி பட்டு துணி பயன்படுத்தணும், பட்டு துணி பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நான் கேட்டபோது காரணம் இதாக சொன்னாங்க. அதாவது ஒரு பெண் ரொம்ப அழகாக இருந்தாலோ, இல்லை ஒரு பெண் ரொம்ப ஒரு வசீகரமாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க மேலே பல பேரோட கண், அவங்களுடைய பார்வை அவங்க மேலே படுது அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்கிற பேட் வைப்ரேஷன், அவங்கள சுற்றி யாராவது சில கெட்ட எண்ணம் உள்ளவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, இந்த பட்டு புடவை வந்து அந்த பட்டு இருக்குது பாருங்கள், அது வந்து அந்த வைப்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலை இதை பற்றி. இருந்தாலும் நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போனது வந்து எல்லா ஒரு பெரும்பாலும் எல்லாமே சரியான மருத்துவ குறிப்பு அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நான் சொல்கிறேன். அதனால் ரொம்ப காஸ்ட்லியாக நான் பட்டு நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்ல வரல. அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள் யாரும் கோவப்பட வேண்டாம். என்ன இவர் பாட்டு பட்டு புடவைலாம் பயன்படுத்த சொல்கிறாரு, ஏற்கனவே சாதாரண புடவை 1000 ரூபா 2000, பட்டு புடவை 10000 20000 30000 இது இதுனா மருத்துவ குறிப்பா இல்லை துணி கடைக்காக இவர் விளம்பரம் பண்ணுறாரா அப்படின்லாம் நீ யாரும் நினச்சிட வேண்டாம். இது ஒரு மருத்துவ குறிப்பு தான், நம்ம பாரம்பரிய மருத்துவம் தான். இருந்தாலும் இதோட உள் விஷயம் எனக்கு தெரியாதுனாலும் ஒரு ஓரளாக தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த நம்ம சில பேட் வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. ஆனால் காட்டன் பயன்படுத்துறதுங்கிறது அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். முழுக்க முழுக்க நம்ம ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் காப்பாற்றுறதுக்காக. அது பெண்கள் வந்து உள்ளாடையாக இருந்தாலும் சரி, வெளியில் போகிற ஆடையாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே காட்டன் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் இந்த காட்டன் சாரியும் பட்டு புடவைகளும் வந்து பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இன்னொன்று, பெண்களுக்கு அது அழகும் கூட்டும் கூட. அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவும் பயன்படுத்தலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.